நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோல Instagram பத்தி நம்ம பேசப் போறோம். Instagram ஸ்டோரிஸ்ல ஒரு முக்கியமான ஃபியூச்சரை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அது என்ன ஃபியூச்சர் நீங்க தெரிஞ்சுக்கணுமா? வழக்கம் போல நான் சொல்றது தான் இந்த வீடியோவை முதல்ல வந்து நீங்க கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்க. அப்பதான் அதுல உள்ள விஷயங்களை நீங்க முழுமையா தெரிஞ்சுக்க முடியும். என் பேர் சையத் நீங்க பார்க்கர் சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர் வாங்க முழுமையான வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோக்கு கீழ இருக்கிற ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அப்படியே உங்களுடைய லைக்கையும் கமெண்டையும் கொடுத்துக்கங்க. நம்ம படிக்கிற காலத்துல பள்ளிக்கூடங்கள்ல வினாடி வினா போட்டி நடத்துவாங்க. அதுல நிறைய பரிசுகளை நம்ம வாங்கியிருப்போம். அதாவது டம்ளர் வாங்கியிருப்போம், சில்வர் டம்ளர், பிளேட், இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டங்கள் வாங்கியிருப்போம். அதுல நம்ம சந்தோஷப்பட்டிருப்போம். அதே விஷயத்தை இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸ்ல வந்து குயிஸ் ப்ரோக்ராம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை வந்து அறிமுகப்படுத்துறாங்க. அது நம்ம எப்படி பயன்படுத்துறது? நீங்கள் இன்ஸ்டாகிராமை உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனில் பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸில் இந்த குயிஸ் ப்ரோக்ராமை ஈஸியாக பயன்படுத்த முடியும். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? வரக்கூடிய வீடியோவில் நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஃபோனில் இன்ஸ்டாகிராம் இருக்கும். ஆல்ரெடி நீங்கள் சைன்இன் கொடுத்து வச்சுருப்பீங்க டிஃபால்ட்டாக. டைரெக்டாக இன்ஸ்டாகிராமை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இப்போ இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸை எப்படி நம்ம கிரியேட் பண்ண போகிறோம், அதுவும் குயிஸ் ப்ரோக்ராமோட அதுக்கு டாப் லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கேமரா ஐக்கான் இருக்கும். அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஃபோட்டோ உங்களுடைய ஸ்க்ரீனில் தெரியும். ஸ்க்ரீனில் தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டீங்க. இப்போ நீங்கள் பார்க்கலாம் டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மூணாவது இடத்துல ஸ்டிக்கர்ஸ் இருக்கும். அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இப்போ இதில் பார்க்கலாம் குயிஸ் ப்ரோக்ராம் இருக்கும். அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இதில் ஒரு கேள்வியை க்ரியேட் பண்ணிக்கோங்க. என்ன க்ரியேட் பண்ணுறீங்க? உதாரணத்துக்கு நான் என்னோடய பேரை நான் க்ரியேட் பண்ணுறேன். வாட் இஸ் மை நேம் சும்மா க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி இருக்கும். அதில் ஆப்ஷன் ஏ டேப் பண்ணுங்கள். இதில் 3 விதமான பேரை கொடுத்துக்கோங்க. ஆப்ஷன் பி டேப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் டேப் பண்ணுங்கள். ஆப்ஷன் சி எது கரெக்ட் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணுங்கள். ஆப்ஷன் டி எல்லாம் முடிவு பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் பார்க்கலாம் இதில் உங்களுடைய பேர் கரெக்டான பேர் அப்படிங்கிறத க்ரீன் கலரில் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அதை நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. நான் செட் பண்ண டேப்னு வச்சுட்டு இப்போ நீங்கள் பார்க்கலாம் இதில் நான் வந்து க்ரீன் கலரை வந்து எதில் நான் டேப் பண்ணேன்னா இதில் டேப் பண்ணுறேன். இதுதான் என்னோடய பேர் கரெக்டான பேர். செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ நீங்கள் பார்க்கலாம் டாப்பில் பார்த்தீங்கன்னா ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் ஒன்றா பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் இப்படி சுருக்கிக்கலாம். என்னோடய ஃபோட்டோ தெரிகிற மாதிரி எந்த ஆங்கிளில் வேணாலும் நீங்கள் இந்த குயிஸ் ப்ரோக்ராம் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா யுவர் ஸ்டோரி இருக்குது, க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது, சென்ட் டூ அப்படின்னு இருக்குது. டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேரக்டர் நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியும். எல்லா வசதிகள் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு இருக்குது. அதுக்கு மட்டும் நான் ஷேர் பண்ணுறேன். என்னோடய ஸ்டோரி வந்து ஷேர் ஆகிக்கிட்டு இருக்குது. இது நம்ம செக் பண்ணலாம். செக் பண்ணும்போது நீங்கள் பார்க்கலாம் என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் போயிடுச்சு. இதில் டேப் டு ஆன்சர்னு இருக்குது. அதை நம்ம டேப் பண்ணுவோம். இப்போ நீங்கள் பார்க்கலாம் இதில் வாட் இஸ் மை நேம் இதில் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்குது. அதே நேரத்தில் ஒரு க்ரீன் கலரில் இருக்குது. ரெட் கலரில் இருக்குது, ஒரு க்ரீன் கலரில் இருக்குது. இதில் பார்க்கலாம் உங்களுக்கு எது கரெக்டான ஆன்சருங்கிறது இதில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஹைலைட்ஸ் மோர் இருக்குது. இதில் இந்த ஸ்டோரிஸை வந்து நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம், சேவ் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம். இந்த மாதிரி வசதிகள் கொடுத்துருக்காங்க. நான் டெலிட் பண்ணுறேன். தேவையில்லைன்னா நம்ம டெலிட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களால் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸில் ஒரு குயிஸ் ப்ரோக்ராமை செட் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ண முடியும். அது மூலிமா ஒரு எக்ஸாக்ட் ரிசல்ட்டை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எத்தனை பேர் கரெக்டாக சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு அருமையான ஒரு ஃபியூச்சர். நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸை பயன்படுத்தும் போது இந்த மாதிரி வினாடி வினாவை நீங்கள் செட் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோவை ரொம்ப பொறுமையாக வாட்ச் பண்ணியிருப்பீங்க. இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸில் எப்படி குயிஸ் ப்ரோக்ராமை ஆட் பண்ணுறதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. அதுவும் இந்த வீடியோ மூலமா இனி உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுக்கு போயிட்டு இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸில் இந்த குயிஸ் ப்ரோக்ராமை ஈஸியாக அப்ளை பண்ண முடியும். நண்பர்களே, இந்த வீடியோட பதிவு உங்களுக்கு ஒரு பயனுள்ள பதிவாக இருந்ததுன்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை வழக்கம்போல கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அப்படியே என்னோட சேனலை பற்றி ஒரு 2 வரி கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணிக்கங்க. கவலை இல்லை.